Good morning. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு நம்பர் 11 டிவைட் ஆகணும்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்துக்கிடுவோம், 1331. இந்த நம்பரில் என்ன செய்யணும் அப்படின்னா, ஆட் பிளேசஸில் என்னென்ன வேல்யூலாம் இருக்கோ அந்த வேல்யூவை தனியாக எடுத்து ஆட் பண்ணணும். இப்போது பின்னாடி இருந்து தான் பார்க்கணும், யூனிட் டிஜிட்டில் இருந்து தான் எப்போவுமே செக் பண்ணணும். ஸோ யூனிட் டிஜிட்டில் என்ன இருக்குது? 1. அதுக்கடுத்து ஒரு பிளேஸ் விட்டுட்டு அடுத்து என்ன வேல்யூ இருக்குது? 3. ஸோ இப்போ இந்த 1-ஐயும் 3-ஐயும் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஈவன் பிளேசஸில் என்னென்ன வேல்யூலாம் இருக்குது? 3, 1. அந்த ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டையும் தனித்தனியாக ஆட் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் இந்த ஆட் பிளேசஸில் இருக்க வேல்யூவை ஃபுல்லாக ஆட் பண்ணியிருக்கோம்ல, அங்கே என்னெல்லாம் இருந்துச்சு? 1 + 3, அதை ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 4. அதே மாதிரி ஈவன் பிளேசஸில் என்னெல்லாம் இருந்துச்சு? 3 + 1, அதையும் ஆட் பண்ணால் எனக்கு கிடச்சிச்சு? 4. ரெண்டுமே 4. 4லேருந்து 4 என்ன செய்யுங்க? சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். இப்போ என்ன கிடைக்கும்? 0 கிடைக்கும். இப்படி 0 கிடைச்சால் அந்த நம்பர் 11 டிவைட் ஆகும். ஓகே, இப்போது ரெண்டாவது நம்பர் பார்க்கலாம். இப்போ அதுக்கடுத்து ஒரு நம்பர் இருக்குது, அந்த நம்பரில் இதே மாதிரி ஆட் பிளேசஸில் என்னென்ன வேல்யூலாம் இருக்குது? 7. ஓகேவா? 4 ஒரு டிஜிட் விட்டுட்டு வாங்க. ஸோ ஐ திங்க் நான் லைட்டாக மார்க் பண்ணுறேன். 7, அதுக்கப்புறம் 4, அதுக்கப்புறம் 3, அதுக்கப்புறம் 9. இந்த 4 நம்பரையும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஈவன் பிளேசஸில் என்னென்ன வேல்யூலாம் இருக்குது? 1, 5, 4, 2. இந்த 4 ஆட் பண்ணுங்கள். ஸோ தனித்தனியாக ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ யூனிட் டிஜிட்டில் உள்ள வேல்யூ, சாரி, ஆட் பிளேசஸில் என்னென்ன வேல்யூலாம் இருந்துச்சு அதை ஃபுல்லாக ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 23 கிடைக்கும். ஈவன் பிளேசஸில் என்னென்ன வேல்யூலாம் இருந்துச்சு அதை ஃபுல்லாக ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 12 கிடைக்கும். இப்போ 23லேருந்து 12 சப்ட்ராக்ட் பண்ணுங்கள், 11. ஸோ இப்படி 11 கிடைச்சாலும் அந்த நம்பர் கண்டிப்பாக 11 டிவைட் ஆகும். ஸோ சப்ட்ராக்ட் பண்ணதுக்கு அப்புறம் 0 கிடைச்சாலோ அல்லது 11th டேபிளில் வரக்கூடிய என்ன வேல்யூ கிடச்சிச்சு அப்படின்னாலும் அந்த நம்பர் 11 டிவைட் ஆகும். இப்போ 3வது ஒரு நம்பர் எடுத்துக்கிடுவோம். இதில் இப்போ ஆட் பிளேசஸில் என்ன வேல்யூலாம் இருக்குன்னு பார்ப்போம். 2, 8, 6, 7, இந்த 4 ஆட் பண்ணிக்கிடுவோம். அதே மாதிரி ஈவன் பிளேசஸில் என்ன வேல்யூலாம் இருக்குது? 2, 3, 4, 5, அந்த 4 ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பிளேசஸில் இருக்கிறத ஃபுல்லாக ஆட் பண்ணால் எவ்வளோ கிடைக்குது? 23. அண்ட் ஈவன் பிளேசஸில் இருக்கிறத ஃபுல்லாக ஆட் பண்ணால் 14 கிடைக்குது. 23லேருந்து 14 சப்ட்ராக்ட் பண்ணால் 9. 9 11th டேபிளில் வருமா? வராது. அப்படின்னா இந்த நம்பர் 11 டிவைட் ஆகாது. ஓகே, ஸோ திஸ் இஸ் அ ரூல். ஆட் பிளேசஸில் இருக்கக்கூடிய எல்லா வேல்யூவையும் ஆட் பண்ணும், ஈவன் பிளேசஸில் இருக்கக்கூடிய எல்லா வேல்யூவையும் ஆட் பண்ணும். அந்த இந்த ரெண்டு வேல்யூவையும் சப்ட்ராக்ட் பண்ணும். சப்ட்ராக்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் வர்ற வேல்யூ 0 அல்லது 11 டிவைட் ஆகக்கூடிய நம்பராகவோ இருந்தால் த ஹோல் நம்பர் 11 டிவைட் ஆகும். தேங்க்யூ. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் கிளியர் யுவர் டவுட்ஸ்.